நீங்க சென்னையில இருக்கீங்கன்னா இந்த பிளேஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணிராதீங்க. சென்னை டிராபிக், வெயில், சத்தம், இது எல்லாத்துலேருந்தும் தப்பிச்சு ஃபேமிலியோட வீக்கெண்ட்ல எங்கடா போறதுன்னு யோசிச்சிருப்பீங்க. அதுக்கு உங்களுக்கு ஒரு தரமான ஸ்பாட்டை தான் சொல்ல போறேன். சென்னைக்குள்ள இவ்வளவு அமைதியான அழகான இடம், அதுவும் ஈசிஆர்ல இருக்குங்கிறது ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சுங்க. ஈசிஆர் ரோட்ல நேரா வந்துட்டு இருக்கப்போ உத்தண்டி ஏரியாக்குள்ள வரும்போது லெப்ட் சைட்ல ராஜாஜி சாலைன்னு போட்டிருப்போம். அந்த ரோட்ல லெப்ட் எடுத்து ஸ்ட்ரைட்டா வந்தீங்கன்னா கடைசியில பீச்சுக்கு முன்னாடிதான் இந்த மத்ஸ்ய நாராயண கோவில் அமைஞ்சிருக்கு. 2015ல தான் இந்த கோவிலை எங்க கட்டிருக்காங்க. இந்த கோவில் பீச் சைடுல இருக்கிறதுனால கோவிலுக்கு போயிட்டு அப்படியே பீச்சுக்கும் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அப்படி என்னதான் இந்த கோயில் அவ்வளவு ஸ்பெஷலா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த கோயிலுக்கு கோபுரங்கள் கிடையாது, விமானங்கள் கிடையாது, மேல இருக்க ரூஃபும் கிடையாது. தமிழ்நாட்டிலேயே முதல் முதல்ல ஓபன் ஏர் டெம்பிளா கட்டிருக்கிறது இந்த டெம்பிள் மட்டும்தான். இந்த கோயில் பார்க்கவே ரொம்ப டிஃபரெண்டாவும் பீஸ்ஃபுல்லாவும் இருந்தது. இந்த கோயிலோட மூல தெய்வம் மத்ஸ்ய அவதாரத்துல இருக்க பெருமாள். மத்ஸ்யானா சமஸ்கிருதத்துல மீன்னு அர்த்தம். 12 அடி உயரத்துல கிரானைட் கல்லால செதுக்கப்பட்ட இந்த பெருமாள் மத்ஸ்ய அவதாரத்துல இருக்கிறதுனால தண்ணிக்கு நடுவுல தான் இருப்பாரு. உலகத்தோட முதல் யுகமான சத்திய யுகத்துல உலகம் பூரா வெள்ளம் வந்து அழிய இருந்தப்போ விஷ்ணு மத்ஸ்ய அவதாரத்துல வந்து உலகத்தையே காப்பாத்தினாராம். இந்த காரணத்தினாலதான் அவருக்கு இந்த விதத்துல கோயில் அமைச்சிருக்காங்கன்னு இங்க இருக்கிறவங்க சொல்றாங்க. இந்த மத்ஸ்ய நாராயண சிலையை சுத்தி 108 தூண்கள் அமைஞ்சிருக்கு. ஒவ்வொன்னும் 9 அடி உயரத்துல கிரானைட் கல்லால செய்யப்பட்டிருக்கு. ஒவ்வொரு தூண்லயும் சான்ஸ்கிரிட் அண்ட் இங்கிலீஷ்ல அஷ்டோத்திர சதநாமா மீனிங்ஸோட பொறிக்கப்பட்டிருக்கு. நீங்க முன்னாடியே போயிட்டீங்கன்னா ஒவ்வொன்னா நீங்க படிச்சு மீனிங்கையும் புரிஞ்சுக்கலாம். இந்த கோவிலை சுத்தி நடக்கிறதுக்கு வழிபாதை போட்டு வச்சிருக்காங்க. அதுல நார்மலா கிரானைட் கல்லால இருக்க நடைபாதை ஒன்னு இருக்கு, இன்னொன்னு கூழங்கற்களால அமைஞ்சிருக்க நடைபாதை. இந்த கூழங்கள் பாதையில நடந்து வரப்போ நம்ம பாதத்துக்கு நிறைய பிளட் சர்க்குலேஷன் கிடைக்கும். இது ஒரு விதமான அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்டாவும் இருக்கு. மார்னிங் அண்ட் ஈவினிங் டைம்ஸ்ல அமைதியா உட்கார்ந்து பெருமாளை வேண்டிட்டு அப்படியே மெடிடேஷனும் பண்ணலாம். சும்மா சொல்லக்கூடாதுங்க, அப்படியே அந்த பீச் காத்துல அலையோட சத்தம் மட்டும் கேட்டுட்டு இங்க உட்கார்ந்து தியானம் பண்ணா அவ்வளோ ஒரு மன நிம்மதி கிடைக்குது. கோவில சுத்தி வரப்போ விநாயகர், சிவன், ஆஞ்சநேயர் இவங்களோட சன்னிதிகள் இருக்கும். குட்டீஸ்க்கு இங்க ஒரு தனி செக்ஷன் இருக்கு. கிருஷ்ணரோட கதைகள் ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் இந்த குட்டீஸ் கோவில்ல சிலைகளா வச்சிருப்பாங்க. இதுக்குள்ள பெரியவங்களுக்கு போறதுக்கு அனுமதி கிடையாது. இந்த குட்டீஸ் கோவிலுக்குள்ள 2 கைடு இருக்காங்க. சோ குட்டீஸா அங்க நீங்க உள்ள விட்டுட்டீங்கன்னா அவங்களே ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணி கூட்டிட்டு வந்து விட்டுடுவாங்க. காலையில 6 மணிக்கும் சாயங்காலம் 6 மணிக்கும் பூஜைகள் நடக்கும். இந்த கோவிலோட ஸ்பெஷல் பூஜைனாலே சண்டேஸ்ல நடக்கிற சமுத்திர ஆரத்தி தான். ஈவினிங் 6:30 இந்த பூஜை நடக்கும். காசில நடக்கிற கங்கா ஆரத்தி மாதிரி இந்த கோவில்ல சண்டேஸ் கடற்கரைய பார்த்து கடல் தேவதைய வழிபடுற விதமா இந்த சமுத்திர ஆரத்தி நடக்கும். நீங்க சண்டே இந்த கோவில விசிட் பண்ணா கண்டிப்பா இந்த ஆரத்திய மிஸ் பண்ணிராதீங்க. இந்த கோவிலோட வீக் டேஸ் டைமிங் பாத்தீங்கன்னா மார்னிங் 6:00 10:00 வரைக்கும், ஈவினிங் பாத்தீங்கன்னா 5:00 8:30 வரைக்கும், வீக்கெண்ட்ஸ்ல மார்னிங் 6-11 ஈவினிங் 4-9. நாங்க வீக் டேல கோவில் திறக்கிறதுக்கு முன்னாடியே போயிட்டு வெயிட் பண்ணி ஓபன் பண்ணதும் உள்ள போயிட்டோம். சோ கொஞ்சம் கூட்டம் இல்லாம அமைதியா இந்த கோவில பார்த்து ரசிக்க முடிஞ்சது. இது முடிச்சிட்டு பீச்ல உட்கார்ந்து கடல்ல ரசிச்சுட்டு அப்படியே ஈவினிங் ஸ்நாக்ஸ் கடைக்கெல்லாம் போயிட்டு அதையும் ஒரு கை பார்த்துட்டு அப்புறம் தான் வந்தோம். ஃபேமிலியோட வீக்கெண்ட் ஸ்பெண்ட் பண்றதுக்கு இது ஒரு செம்ம ஸ்பாட்னே சொல்லலாம். டைம் கிடைச்சா நீங்க மிஸ் பண்ணாம இந்த கோவில விசிட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சென்னையில இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் வைப் வித் வைஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.